தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு, 664 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. அதிகபட்சமாக கரூரில் 56 பேரின் வேட்புமனுக்களும், குறைந்தபட்சமாக நாகையில் 9 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்பு. விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 14 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்பட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நாளை அரசியல் கட்சிகளுக்கான சுயேட்சை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தகவல். சென்னை அகழ்வார்பேட்டையில் உள்ள செக்மேட் பபின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. இடுபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. செக்மேட் பப் மேற்கூரை இடைந்து விழுந்த விபத்து குறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து 240 அடி தள்ளியே பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல். மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வரும் 6ஆம் தேதி ஜெய்ப்பூரில் வெளியீடு. 25 வாக்குறுதிகள், பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் இடம்பெறும் என தகவல். உத்தரப்பிரதேச சிறையில் இருந்த பிரபல தாதாவும் முன்னாள் எம்எல்ஏவுமான முக்தார் அன்சாரி உயிரிழப்பு. வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு என தகவல். பிரபல தாதா முக்தார் அன்சாரி உயிரிழந்ததை அடுத்து உத்தரப்பிரதேசம் முழுவதும் 144 தடை உத்தரவு. பண்டா, மாவ், காஜிப்பூர், வாரணாசி உள்ளிட்ட மாவட்டங்களில் துணைநிலை ராணுவம் குவிப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியது குறித்து பிரதமர் மோடி கருத்து. நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நீதித்துறை விவகாரத்தில் காங்கிரஸை குற்றம் சாட்டிய பிரதமருக்கு மல்லிகார்ஜுன் கார்கே கடும் கண்டனம். மக்களவைத் தேர்தலில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியை ஏன் நிறுத்தியுள்ளீர்கள் என சரமாரி கேள்வி. அமலாக்கத்துறை அனுப்பிய 3வது சம்மனையும் புறக்கணித்த மஹுவா மொய்த்ரா தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதால் ஆஜராக முடியாது என விளக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ₹1,32,00,000 ரூபாய் பறிமுதல். வங்கியில் இருந்து கொண்டு சென்ற வசூல் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ₹20,00,000 ரூபாய் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் போட்டி வேட்பாளர் ராமசுப்புவின் வேட்புமனு தள்ளுபடி. கட்சியின் அங்கீகார கடிதத்தை அளிக்காததால் வேட்புமனு நிராகரிப்பு. சமூக நீதியை பற்றி பேச ஸ்டாலினுக்கு எந்தவித அருகதையும் இல்லை. மத்திய இணை அமைச்சரும் நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான எல். முருகன் பேட்டி. 2022-23ஆம் நிதியாண்டில் பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி 3,775 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல். நிதி நிலையை மேம்படுத்த வேலை நீக்கம் உள்ளிட்ட வழிகளில் செலவை குறைக்க திட்டம். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவித்த மத்திய அரசு. 7 ரூபாய் ஊதிய உயர்வை விளம்பரப்படுத்த 700 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நடிகை கங்கனாவுக்கு எதிராக சர்ச்சை கருத்து பதிவிட்ட சுப்ரியா ஷினிநேட் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுத்த காங்கிரஸ். கங்கனா ரணாவத் குறித்து சுப்ரியா ஷினிநேட் கருத்து தெரிவித்த விவகாரம், அவதூறாக பேசுவோரை காங்கிரஸ் ஒருபோதும் பாதுகாக்காது என சச்சின் பைலட் உறுதி. கடந்த ஆண்டு மட்டும் 25 லட்சத்திற்கும் அதிகமானோர் காச நோயால் பாதிப்பு, மத்திய அரசு அறிக்கை. மணிப்பூரில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று வேலை நாள் என்ற அறிவிப்பு வாபஸ், கிறிஸ்தவ மக்களின் எதிர்ப்புக்கு பணிந்தது மாநில அரசு. இந்தியாவின் பணக்கார பெண்மணியான சாவித்ரி ஜிண்டால் காங்கிரஸில் இருந்து விலகல், பாஜகவில் இணைந்துவிட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜார்க்கண்டில் 14 தொகுதிகளிலும் தங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஓரிரு நாளில் வேட்பாளர்களை அறிவிப்போம் என முதலமைச்சர் சம்பாய் சூரன் பேட்டி. காவிரி மற்றும் பாலாற்றின் குறுக்கே அணைகள் கட்ட அனுமதிக்கக்கூடாது, தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் வலியுறுத்தல். ஆண்டு கொளுத்திய வெயில் உலக நாடுகளுக்கான ஒரு எச்சரிக்கை, உலகம் முழுவதும் மாறிவரும் தட்ப வெப்பநிலை கவலை அளிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் வேதனை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரி குலாபா. டெல்லியில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை. உக்ரைனில் நியாயமான நீடித்த அமைதியை மீட்டெடுக்க இந்தியாவின் உதவி தேவை, பிரதமர் மோடியை சந்தித்த பின் டிமிட்ரி குலேபா பேச்சு. தெலங்கானா மாநிலம் சரம்பள்ளி கிராமத்தில் வறட்சியால் கருகிப்போன நெற்பயிர்களை ஆய்வு செய்தார் BRS கட்சி செயல் தலைவர் KT Ramarajan. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாமல் காங்கிரஸ் அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நெற்றியில் கட்டுடன் இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மமதா பானர்ஜி, அமைச்சர் மேயர் எம்பிக்களுடன் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் உணவருந்தினார். சண்டிகரில் 3ஆம் பாலினத்தவர்கள் தொடங்கிய சாலையோர உணவகம், பாலிவுட் நடிகர் ஆயுஷ்மா குரானா நேரில் சென்று உணவருந்தி வாழ்த்து. டெல்லியில் குடித்துவிட்டு மதுபோதையில் விமானத்தை இயக்கிய விமானி பணியிடை நீக்கம், வழக்கு பதிவு செய்த விசாரணை. தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்த புதுக்கோட்டை பனங்குளம் மக்கள், மகளிர் உரிமை தொகை இதுவரை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் செய்து தராததால் ராமநாதபுரம் மாவட்டம் நெருஞ்சிப்பட்டி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு, வேட்பாளர்கள் ஊருக்குள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்து பேனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திரண்ட தருமன்குடி கரும்பு விவசாயிகள், நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முழக்கம். பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் பட்டா வழங்காத அதிகாரிகள், தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சென்னை மணலி பகுதி மக்கள் எச்சரிக்கை. சோதனை என்ற பெயரில் வணிகர்களிடம் அத்துமீறல். தேர்தல் ஆணையருடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு வணிகர் சங்கம் முடிவு. தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக மீண்டும் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பொதுமக்கள் அதிருப்தி. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இரவில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 10 மணி நேரத்துக்கும் மேலாக ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் அவதி. மெழுகுவர்த்தியில் படிக்கும் மாணவர்களின் அவல நிலை. சிவகங்கை இடையே மேலூரில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறி 7 டன் தேங்காய் பறிமுதல். விவசாயிகள் குற்றச்சாட்டு. நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள கா தி ஃபாரஸ்ட் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு அவசியம். சென்னை தனியார் பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வரதட்சணை கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி சென்னை விமான நிலையத்தில் கைது. நாடாளுமன்ற தேர்தலில் தபால் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் விரைவில் தொடங்குகிறது மலர் கண்காட்சி. மலர் தொட்டி தயாரிக்கும் பணி தீவிரம். காரைக்காலில் பல்வேறு இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் மீட்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த போலீசார். தென்காசி கடையத்தில் தொடர்ந்து ஆடு திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கைது. இறைச்சி கடையில் விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலம். புதுக்கோட்டை திருமயம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம் கண்டுகளித்த பார்வையாளர்கள். முதலாவதாக எஸ்பி பட்டாளம். மதுரை பொம்மநட்டியில் முறையாக செயல்படாத அரசு நெல் கொள்முதல் நிலையம். இரவோடு இரவாக தனியாருக்கு நெல் மூட்டைகளை அனுப்பிய விவசாயிகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்துக்குள்ளான ஆம்னி பேருந்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். சேலம் தலைவாசல் அருகே சரக்கு வாகனம் தலைகுப்புற கவிழ்ந்த விபத்து. ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. மதுரை உசிலப்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல். குறைகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.